நான் விஷன். நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்ல. இன்னைக்கு நான் தலை கூட சீவல, ஆனா எவ்வளவு லட்சமா இருக்கும் பாரு. விஷயங்கள் விவாதம் நடந்துட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா ஒரு நிகழ்வுனா நம்ம அது சம்பந்தமா விவாதிக்கலாம், ஆக்கிடுவோம். வெரி லவ்லி அட்வான்ஸ்ட் மல்டிவிட்டமின் மேட்சிங் மேட்சிங் பொலிவு இப்போது புதிய பேக்கில். இந்த வகையில் இந்த இப்போ நடந்துட்டு இருக்க விவாதம் இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கிற திரைப்படம். ஒரு அவசியமான படம் ஏன் நினைக்கிறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். காஷ்மீரில் நடந்த சம்பவம் ஒன்னு கூட மாற்றாமல் ஒரு பழக்கம் உண்மை சம்பவம்னு சொல்லிட்டு யாரடா சொல்ற பொதுவா சொன்ன குருவே எல்லாத்தையும் மாத்தி திருச்சி போட்டா கூட ஆஹா ஆஹா இப்படிப்பட்ட படம் அப்படின்லாம் பேசக்கூடிய பழக்கம் நமக்கு உண்டு. உதாரணமா இந்த ஜெய் பீம் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த படம் எப்படி அந்த சம்பவம் மட்டும்தான் உண்மை. பிரச்சனை கலவரத்தை இருப்பான். அந்த அம்மா பேரே பார்வதி அம்மாங்கிறது வேற பேரு. அந்த இன்ஸ்பெக்டர் அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்ககிட்ட மாட்டிருக்கீங்க. அந்தோணி, ஆனால் அவரை வன்னியராக காட்டுறது. இந்த மாதிரி ஃப்ராடுலண்ட் அட்டம்ப்ட் எதுவும் இல்லை. அந்தோணி, ஆனால் அவரை வன்னியராக காட்டுறது. இந்த மாதிரி ஃப்ராடுலண்ட் அட்டம்ப்ட் எதுவும் இல்லாமல் இது ஃபாரூக் அப்துல்லா பீரியட்ல. இப்போ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் பற்றி பேசினா தானங்களே என்ன பற்றி பேசுவாங்க உங்களை? உடனே எனக்கு ஒரு கூட தேர்ந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, ஃபருக் அப்துல்லா மட்டும்தான் காரணம்னு சொல்கிறீங்களான்னு. லாஸ்ட் டோட்டல் ஜினோசைட் அண்ட் எக்ஸாட் காஷ்மீரில் நடந்தது 1990 ஜனவரி 19 தேதி. இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா, அதில் நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. 17 தேதி வரை அங்கே சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் யார்? ஃபாரூக் அப்துல்லா. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேலே எல்லாருக்கும் பொறாமடா. அதுக்கப்புறம் தான் அங்கே ஜெகமோகன் என்ன ரொம்ப ஜாமாகுது இந்த உங்கள் சீட்டு தெரியுது நீ மூடு. ஜெகமோகனை வந்து கவர்னராக போட போகிறாங்க. ஸோ இதற்கான தயாரிப்புகள் இது. இப்போ என்னடா இருக்கிற நீங்க போயிருச்சுன்னா நான் போடவே இல்லை, அட்மின் போட்டான்னு சொல்லி தப்பிச்சிருவேன். அதுதான் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு உண்டான பவர். எந்த பக்கம் குத்துறது? குத்தியாச்சு பா.